நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே சம சூப்பரான ஒரு விஷயம் வந்து வெளியாகி இருக்கிறது அதை வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களோட முந்தைய திரைப்படங்கள் தொடர்ந்து வந்து நிறைய திரைப்படங்கள் தோல்வியை தழுவியது கட்டாயமாக வெற்றி திரைப்படங்கள் கொடுத்தே வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து நெல்சன் அவர்களோட சூ நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஸோ நெல்சன் அவர்களோட பழைய திரைப்படமான பீஸ்ட் திரைப்படம் கலவையான விமர்சனங்கள் பெற்றது அந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு வந்து வேற லெவலில் இருந்தது ஆனால் வந்து அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே பீஸ்ட் திரைப்படம் பூர்த்தி செஞ்சதை கேட்ட வந்து கண்டிப்பாக பூர்த்தி செய்யவில்லை இந்த திரைப்படம் வந்து விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமான திரைப்படமாக அமைந்தது அதனால் வந்து கண்டிப்பா அவர்கள் மிகப்பெரிய கம்பேக்கவேண்டும் அப்படி கம்பேக் கொடுக்கலனா இந்த ஒரு ஃபிலிம் கரியர் வந்து மிகப்பெரிய லாஸ்டில் போக அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது ஃபிலிம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கம்ப்ளீட்டாக குறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அதனால தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடு சேர்ந்து ஜெயலலிதா திரைப்படத்தை இயக்கிக்கொண்டு வருகிறார் ஸோ ஜெயலலிதா திரைப்படத்தோட ப்ரொமோ வந்து லேட்டஸ்ட்டாக வெளியானது அந்த ப்ரோமோ பார்த்த ரசிகர்க்கு செம்மையாக வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகிவிட்டார் அந்த ப்ரொமோ வந்து அந்தளவுக்கு சூப்பராக வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களை ஸ்டெயிலாகவும் மாசாவும் கிளாஸான லுக்கில் வந்து காமிச்சிருக்குங்க ஸோ இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து உறுதியாகி இருக்கிறது இந்த திரைப்பட திரைப்படத்தை வந்து சன் ப்ரொடக்ஷனாக வந்து தயாரித்து கொண்டு வருகிறார்கள் ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படம் வந்து ரொம்ப தாமதமாகும் சூப்பர் ஸ்டார் நடிப்பதால் வந்து பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ இருப்பதால் வந்து கொஞ்சம் தாமதமாக வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் வந்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் இல்லைனா வந்து திவாலிக்கு ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற பிளான் தான் வந்து ஜெயலலித் திரைப்படக்குழு வந்து வைத்திருந்தாங்க ஆனால் வந்து நெல்சன் அவர்கள் நினைத்திரை விட வந்து ஜெயலலித் திரைப்படத்தை ரொம்ப இந்த ஸ்பீடாக வந்து முடித்து விட்டார்கள் ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க ஸோ இப்போ வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி தேதி ஜெயிலர் திரைப்படத்தை வெளியிடலாம் அப்படிங்கிற பிளான் வந்து படக்குள்ள வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து உறுதியாகி இருக்கிறது அப்படி வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வெளியானால் வந்து ஸோ அதுக்கான படத்துக்கான எல்லா அப்டேட்டும் வந்து இந்த வாரத்தில் ஈவினிங் இந்த வாரம் வீக்கெண்டில் இருந்தே வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது கண்டிப்பாக வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வெளியாவது கொஞ்சம் டவுட்டாக ஆனால் வந்து ஏப்ரல் இல்லைன்னா மே மாதம் வெளியாக வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா அந்த சன் பிக்சர்ஸும் அதான் வந்து பிளான் பண்ணிக்கொண்டு வருகிறது ஏன்னா வந்து அடுத்தடுத்து பெரிய திரைப்படங்கள் வருவதால் வந்து பெரிய திரைப்படங்களோட போட்டி இல்லாமல் தனியாகவே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளானும் வந்து இருக்கிறது அதனால் வந்து இந்த திரைப்படம் வந்து மே மாதம் இல்லைனா வந்து ஜூன் மாதம் ரிலீஸாக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு எவ்வளோ ஆப் இருக்குது யாரும் ஜெயலலிதா திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க